ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இப்போ தான் எல்ஜிஎம் படத்தோட படத்தை பார்த்துட்டு வந்தேன். அதாவது தேட்டரில் படம் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ என் தலை ப்ரொடக்ஷன்னால போய் பார்த்துட்டு வந்தேன். தோனி ப்ரொடக்ஷன், தோனி என்டர்டெயின்மெண்ட்னால தான் போயிட்டு தேட்டரில் பார்த்தேன். ஆனால் ஓடிடியில் தான் பார்த்துருப்பேன். பரவாயில்ல, ஹரிஷ்கண்ணா நல்லா நடிச்சிருக்கிறான். யதார்த்தமான நடிப்பு தான். லவ் பண்ணால் லவ்வை எப்படி சமாளிக்கணும், எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட அந்த லவ்வை போய் சொல்லி சம்மித வைக்கிறது, ஒரு பதட்டமான ஒரு ப்ராக்டிக்கல் மைண்டை யூஸ் பண்ணி எப்படியோ சேர்ந்துட்டான், லவ் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணான். ஸோ ப்ராக்டிக்கல் மைண்ட் ஆக்டிங் தான் அந்த ஹரிஷ் கல்யாணத்து நல்லா நடந்தது. யுவான ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் லவ் டுடேக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு நல்ல வாய்ப்பு, நல்லா நடிக்குது அந்த அக்கா, நல்லா நடிக்கிறாங்க. ஸோ இதுலேயும் நல்லா தான் நடித்தாங்க. நதியா மேடம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு கம்பேக்கு, செம்மையான ஆக்டிங், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், நல்லா நடிச்சுக்கிறாங்க. யோகி பாபன் ஆஸ் யூஷுவல் காமெடி போலம் தள்ளிட்டாரு. அப்புறம் வேற மற்றபடி தெரியாத மூஞ்சி நம்ம விஜய் விஜய் அவர் நல்லா நடிச்சுக்கிறாரு. புஜிதா தேவராஜ் சும்மா ரெண்டு சீன் தான் வந்துடுது, அதோட போயிடுச்சு. நல்லா சும்மா தான் நினச்சிக்கிறாங்க, சும்மா ஒரு சீனு அவ்வளோதான். அதுவெல்லாம் அவ்வளோ சீன் இல்லை அந்த அளவுக்கு. நமக்கு மெயினான கேரக்டர் வந்து ஹரிஷ் கல்யாணி, இவானா மேடம் தான். விஜய் அவன் ஃப்ரெண்டு நினச்சிக்கிறான், ஆர்ஜே விஜய். சரி, படத்துக்கு வருவோம். ஸோ படம் என்ன ஆக்சுவல் கதைனா, படம் ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுவாங்க, இவானாவும் ஹரிஷ் கல்யாணம். அதாவது கேரக்டர் நேம் வந்து கௌதம் அண்ட் மீரா. ஓகே, ரெண்டு பேர் அப்படின்னு லவ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா. இந்த டைலாக் வச்சு, இது டைலாக் செம காமெடியாக இருந்துச்சு. யாருக்குன்னா இவானா மேடம், அவங்க பேர் டைலாக்கு. உனக்கு ஒரு ஐடியா அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அவங்க அம்மா ஹரிஷ் கல்யாணம் வந்து அவன் அம்மா வந்து நதியா மேடம். ஸோ அவங்க அம்மா நல்லா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இவானா வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பேங்க் எம்ப்ளாயிஸு, அவங்களும் அவங்க அப்பா அம்மா ஆகிடும். அவங்க அப்பா அம்மா ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிடுறாங்க லவ் மேரேஜ். ஹரிஷ் கல்யாணோட அம்மா, அதாவது நதியா மேடம் கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ பையனுக்கு ஜாதகமாக பார்த்துட்ருப்பாங்க, கல்யாணம் பண்ணோம் பண்ணோன்ட்டு. கடைசியில் பையன் லவ் பண்ணுறேன்னு உண்மையாக சொல்லிட்டான், தயக்கத்தோடு தான் உண்மையாக சொல்லிட்டான். கடைசியில் வந்து மாமியார் மருமகள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதுக்கு ஒரு ட்ரிப்பு வைக்கிறான். இப்போ அதை நான் ட்ரோல் செய்தே தீர்வேன். ஏண்டா அவன் பொண்ணு கடைகளான்னு கஷ்டப்பட்டுருக்கிறான். 90s kids பொண்ணுங்கெல்லாம் மாப்பிள்ள நமக்கு பிடிச்ச மாதிரி அமைய மாட்டுறானேன்னு கவலையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ரோடு ரோடாக. இதில் ட்ராவல் பண்ணி மாமியார் ஒரு மகள் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ட்ரிப்பா? அவன் என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரிப்பு போவானா, மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ட்ரிப்பு போவானா, இல்லை வாழ்க்கையே போர் அடித்து போச்சு இந்த ஊர்லேருந்து கொஞ்ச நாள் ஒரு பிரேக்குக்கு ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்டுக்காக ட்ரிப்பு போவானா, இதுக்கெல்லாம் இந்த ஒரு சந்தோஷத்துக்காக ட்ரிப்பு போவானா, இதுக்கெல்லாம் தாண்டா ட்ரிப்பு போனோம், சம்பந்தம் ஒன்று சேரத்துக்கு ட்ரிப்பா? மாமியார் மருமக அண்டர்ஸ்டாண்டிங்கு ட்ரிப்பு போகிறாளுங்க, போகிறானுங்க. இது என்னால் அப்ஜெக்டு நல்லா தான் இருந்தது, காமெடியாக தான் இருந்தது. ட்ரிப்புலாம் ஃபுல்லாக சமாளிச்சு சமாளித்து கூட்டிட்டு போயிருந்தா அடிச்சு கிடையாது, இவனை சமாளிக்கிறது அவனை சமாளிக்கிறது. ஸோ அந்த ட்ரிப்பு கான்செப்ட் எனக்கு அந்தளவுக்கு சுமார் தான். ஸோ அதை ட்ரோல் செய்யப்படுவேன். மற்றபடி கதையில் லவ் இஸ் எ ட்ரூ லவ், லவ் இஸ் ஆல்வேஸ் எ பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன், லவ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ லவ். ஸோ உண்மையாக லவ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும். கடைசியில் விட்டாங்க பேர் மாமியார், நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கு, ஊரை சுற்றுறோம், நீங்கள்லாம் கிளம்புங்க. ஸோ ஹரிஷ் கல்யாணம் நெய்பரு, அதுக்கப்புறம் அவங்க மாமியார் இவானா வீட்டு ஃபேமிலி, இவன் வீட்டு ஃபேமிலி, அப்புறம் அவங்க ஹரிஷன் நெய்பரு ஃப்ரெண்ட்ஸு, அவங்கெல்லாம் கிளம்ப சொல்லிட்டு கடைசியில் செட்டாகலை, பேசலை. ஃபஸ்ட்டு இவங்க பொண்ணு பார்த்துக்கிறாங்க முன்னாடியே. ஸ்டார்டிங்கில் பொண்ணு பார்க்கும்போது எங்கள் அம்மா உங்கள் பொண்ணு மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு இவானாக்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு புரியல, நான் என்னை பற்றி மட்டும்தான் விஷயம், உங்கள் அம்மா ஜீவியாக ஸோ ஜாயின் ஃபேமிலி செட்டாகலாம் அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பு போகலாமான்னு சொல்லிட்டு ட்ராவல் போட்டு எந்த ட்ரிப்பில் இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த கோளாறுகள்லாம் நடந்து முடிஞ்சு எவ்வா கடைசியில் பார்த்தா இவங்க ரெண்டு அவங்க எல்லாரையும் கிளம்பிட்டு ஹரிஷ் கல்யாண் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. ஆத்தாலும் மரும் பொண்ணும் கேர்ள் ஃப்ரெண்டும் அம்மாவும் சேர்ந்து பையன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் இஷ்டத்துக்கு ஊரை சுற்றுறாங்க. ஊரை சுற்றிட்டு
கடைசியில் எங்கங்க பப்புக்கு போகிறாங்க. அங்கே கோவாவில் ஒரு வெள்ளக்காரன் பப்பு ஓனர் வெள்ளக்காரன் வந்து நதியாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அதே அம்மா கையில் கொடுத்துட்டு ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு சீக்கிரமாக அவனுக்கு நல்லா கேரம் கண்டு போகிறாங்க. அதெல்லாம் வேற லெவல் சீனான. அதுக்கப்புறம் இவங்க காரை போடுறாங்க நடுக்காட்டில். காரு மஹிந்திரா தாரு விற்கிற விலை 25 லட்சம் ரூபா. மஹிந்திரா காரு நடுக்காட்டில் பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டர் ஒரு டான்ஸை போடுறாப்புல, ஒரு ஜங்கி ஜங்கி டான்ஸு, ஒரு சாமியார் டான்ஸு போடுறாப்புல. அதில் வந்து சாமியார் டான்ஸில் கஞ்சாவை குடிச்சு கஞ்சா வாசனை போட்டு கஞ்சா ஆக்டிங்கை போட்டு விட்டு. இதில் வேற நான் தியேட்டர் போகிறேன், என் தியேட்டர் பார்க்க ஒரு கஞ்சா குடிக்க உட்காந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பிரேக்கில். எப்பா ஸோ அந்த கஞ்சா வைப் அப்படியே இங்கே அடிக்குதுடா. எப்பா எக்காரணத்துக்குன்னா கஞ்சாலாம் அடிச்சிருக்க கூடாது வாழ்க்கை. ஸோ அப்படி போக கட்சியில் ஒரு குதிரை வண்டி வர யோகி பாபா அண்ணன் அதில் வந்து மாட்டேன் குதிரை வண்டி போச்சு அடிக்க. கட்சியில் போதையில் மயங்கி ஊந்துடுறாங்க. அப்புறம் ஒரு கடத்தல்கார வேட்டைக்காரன் கிட்ட மாட்டுறாங்க. வேட்டைக்காரன் கூண்டு உள்ள புலி. அதுவும் அந்த புலி ஃபைட்டு சீனி இவானா நந்தியா மேடம் யோகி பாபு இந்த கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலுங்க. கிளைமேக்ஸ் தான் படத்தில் ரொம்ப நல்லாது. புளியை கடிக்க விட்டு யோகி பாபு புளியை கடிக்க விட்டுருவான் பேக் சைடில் அடிப்பாங்க. அடிச்சு மாமியார் மங்க சண்டை போட்டுப்பாங்க. அப்புறம் மனசு கஷ்டம் மாத்திர மாதிரி இவனா மேடம் பேசிடுவாங்க இது பண்ணுருவாங்க. ஸோ அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் பிடிச்சா தேட்டரில் போயிட்டு பாருங்கள். நான் ரிவ்யூ பண்ணணுக்காக தேட்டரில் பார்த்துட்டேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் தேட்டரில் பார்க்குறீங்களோ பாருங்கள், இல்லை எதில் பார்க்குறீங்களோ ஓடிடியில் பார்க்குறீங்களோ பாருங்கள். ஸோ கிளைமேக்ஸ் தான் வந்து கட்சியில் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ மாமியார் மகள் ட்ரிப்பில் பழகிட்டாங்க, அனுபவம் ஆகிட்டாங்க, அனுபவசாலிகள் ஆகிட்டாங்க. ஸோ லெட்ஸ் கெட் மேரிட். அவ்வளோதான், மூஞ்சி முடிச்சு பாடம். தலைவனுக்காக தான் பார்த்தேன். மற்றபடிலாம் படத்தில் ஒன்று அதே லவ் ஸ்டோரி ரொமான்ஸ் தான் ஒன்று.